சாரி மகா, எங்கேயோ ஒரு மிஸ்டேக் நடந்துருச்சு, நீ வரி பண்ணாத. நாங்க மறுபடியும் வேற ஏற்பாடு பண்ணிட்டு வரோம். வாடா. சொல்லுங்க மேடம், நீங்க பெரியவங்க, இந்த ஏழையோட வீடு தேடி வந்திருக்கீங்க, அப்ப கண்டிப்பா ஏதோ முக்கியமான விஷயமா தான் இருக்கும். அதை வீட்டுக்குள்ள வச்சு பேச முடியாது, அதான் கார்டன் கூட்டு வந்தேன். இப்ப சொல்லுங்க மேடம். இத பாருங்க இன்ஸ்பெக்டர், நான் உங்க மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தேன். உங்க மேல இருந்த நம்பிக்கையாலதான் 2 லட்சம் ரூபாய் கொடுத்து டீல் பேசினேன். ஆனா நீங்க நேர்மையா நடந்துக்கலையே, பேச்சு மாறிட்டீங்களே. என் பசங்களுக்கு ஃபோன் பண்ணீங்க, அவங்க சொன்ன டீலையும் பண்ணி கொடுக்கறேன்னு சொல்லிருக்கீங்க. புலி ஃபோன் பண்ணா எடுக்கவே மாட்டேங்கிறீங்க. இது என்ன நியாயம் இன்ஸ்பெக்டர்? இது மட்டும் இல்லாம மகாவை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கிறத வேற சொல்லியிருக்கீங்களாம். அக்கா ரொம்ப அப்செட் ஆயிட்டாங்க தெரியுமா? மேடம், உங்க பசங்களுக்கு சொன்னதுதான் இப்ப உங்களுக்கு சொல்றேன். 2 ரவுண்டுக்கு மேல போனா நான் என்ன பேசுறேன்னு எனக்கே தெரியாது. அப்படி பேசுறதுதான் அது. அது மட்டும் இல்லாம உங்க பசங்களுக்கு ரொம்ப தாராள மனசு. சட்டுன்னு 50 லட்சம் ரூபா தரேன்னு சொல்லிட்டாங்க. 50 லட்சம் ரூபாலாம் நான் அந்த ஜென்மத்துல சம்பாதிக்க முடியாத பணம் மேடம். அதான் அவங்க டீலுக்கு நான் ஒத்துக்கிட்டேன். நாளை காலையில கொண்டு வந்து பணத்தை தரேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்ன அமௌண்ட் எங்ககிட்ட சொல்லியிருந்தா நாங்களே கூட கொடுத்துருக்க போறோம். அதுக்காக பழைய ஃப்ரெண்ட்ஷிப்பை கழட்டி விடலாமா இன்ஸ்பெக்டர்? இது உங்களுக்கே நல்லா இருக்கா? ஆ புலி, ஆரம்பத்துல நீங்களே ஒரு பெரிய அமௌண்ட் தரேன்னு சொல்லியிருக்கலாம்ல. மேடம், நாங்கெல்லாம் உங்களை மாதிரி வாழ்க்கையில பணமே பார்க்காதாளுங்க மேடம். அந்த பணம் தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய வைக்குது. இல்லனா எதுக்கு நாங்க இவ்வளவு பெரிய ரிஸ்க் எல்லாம் எடுக்க போறோம் சொல்லுங்க. இன்ஸ்பெக்டர், நான் உங்களுக்கு 1 கோடி ரூபாய் தரேன். 1 கோடியா? ஆனா ஒரு கண்டிஷன், அதுக்கப்புறம் நீங்க எதுக்காகவும் யாருக்காகவும் மாறக்கூடாது. டீல் ஓகேவா? இப்ப நீங்க சொன்னீங்கல்ல மேடம், இது டீல். இனி யாராவது என்கிட்ட வரட்டும், அவங்கள நான் திரிக்க விடுறேன். டேய் விஜய், அந்த இன்ஸ்பெக்டர் இப்படி ஒரு துரோகம் பண்ணுவான்னு நினைச்சு கூட பார்க்கலடா. நேற்று அவன் எப்படியெல்லாம் பேசினான், என்னெல்லாம் ப்ராமிஸ் பண்ணான். நேற்று அவ்வளவு பேசிட்டு இன்னைக்கு அப்படியே கவுத்து விட்டான் அவன். டேய், எனக்கே இவ்வளோ அப்செட்டாக இருக்குன்னா அப்போ மகாவை பற்றி யோசிச்சுப்பாரு, அவள் எவ்வளோ அப்செட்டாக இருப்பான். இன்னைக்கு ரிலீஸ் ஆயிடுவோன்னு அவள் எவ்வளோ கனவு கண்டிருப்பான். எல்லாத்தையும் காலி பண்ணிட்டான் அந்த ராஸ்கன். எப்படி ஒருத்தனால ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டு இப்படி திடீர்னு மாற முடியும்? அதுலயும் அவன் நம்ம டீல் பேசினதை வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு நம்மளையே அரெஸ்ட் பண்ணுவேன்னு சொல்ற அவன், அவனை விடவே கூடாதுடா, அவனை விடவே கூடாது. ஆனா எனக்கு நல்லாவே தெரியுதுடா, இன்னைக்கு பேசின இன்ஸ்பெக்டர் அவனா பேசினதில்ல. நேத்து பேசினா பாரு, அது நிஜம். இன்னைக்கு அவனை யாரோ பணம் கொடுத்து மாத்தி வச்சிருக்காங்க. கண்டிப்பா இதுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்கடா, ஆனா அது யாருன்னு தான் தெரியல. மகா அன்னைக்கு எதிராக சதி பண்றவங்க வேற எங்கேயோ இருக்காங்கன்னு நினைக்காத ப்ரோ, அவங்க இங்க தான் இருக்காங்க, இந்த வீட்டில தான் இருக்காங்க. இங்க இருந்துகிட்டு நம்ம நடவடிக்கை எல்லாம் கவனிச்சுக்கிட்டு நம்ம கிட்டே விஷயத்தெல்லாம் போட்டு வாங்கிக்கிட்டு நமக்கு எதிராக போய் சதி பண்ணிக்கிட்டு என்னதான் சொல்ல வரான்னு கேப்போம்.
மா, அவனை விடுங்கம்மா. அவன் என்ன சொல்ல வரான்னு நான் சொல்றேன். இந்த வீட்டுல ஒருத்தர், அதாவது நான் தான் இன்ஸ்பெக்டருக்கு பணத்தை கொடுத்து மக அவ வெளியில வர விடாம பண்ணிட்டேன்னு சொல்றான். அப்படிதானே விஜய்? அம்மா, லாஜிக் படி அதான சரியா வருது. கேட்டியா விக்ரம், இவன் என்ன சொல்ல வரானு? அம்மா இங்க நிக்கிறாளேங்கிறதுக்காக கூட மாத்தி சொல்லணும்னு தோணல. டேய் விஜய், நீ சும்மாவே இருக்க மாட்டியாடா? அம்மா வருத்தப்படுற மாதிரி ஏதாவது நீ பேசிக்கிட்டே இருப்பியா? எனக்கு வருத்தம் எல்லாம் இல்லடா. பெத்த மனசு பித்து, உள்ள மனசு கல்லுன்னு சொல்லுவாங்கல்ல, அது இதுதான். விக்ரம், உன்னை வளர்க்கும் போது நான் ரொம்ப பொறுப்பான பையனா வளர்த்தேன். ஆனா இவனை வளர்க்கும் போது ரெண்டாவது பையனாச்சேன்னு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேன். அந்த செல்லம்தான் அம்மாவையே கொலகாரின்னு இவனை சொல்ல வைக்குது. இவனை விடு, இவன் ஏதாவது சொல்லிட்டு போகட்டும். ஆனா என்ன, நீ நம்புறல்ல? அது எனக்கு போதும். விஜய், டேய் உள்ள போடா. ப்ரோ, நான் போறேன். இப்ப நான் உன்கிட்ட என்ன சொன்னாலும் உன் மண்டையில ஏறவே ஏறாது. ஏன்னா பாசம் உன் கண்ணை மறைக்குது இல்ல. ஒரு நாள் உனக்கு எல்லா உண்மையும் தெரியும் போது அப்பா அன்னைக்கு இந்த இடத்துல நின்னு அழுவ. அம்மா, நான் சொல்ற விஷயத்துக்கு எவிடன்ஸ் எதுவுமே இல்லைன்னு நீ இப்படி டிராமா பண்ணிட்டு இருக்க? கூடிய சீக்கிரம் எவிடன்ஸ் நான் கலெக்ட் பண்றேன். அதுக்கப்புறம் இங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஏமா இப்படி இருக்கான். அவன் போயிட்டு போறான், விடு விக்ரம். இத பாரு விக்ரம், அந்த இன்ஸ்பெக்டர் உங்ககிட்ட ஏதோ தப்பா நடந்துகிட்டான்னு சொன்னியே, என்னப்பா பண்ணா? அவன் ஒரு காட்டு மிராண்டி மாவ. தாங்க முடியாது. விக்ரம், அவளை எப்படியாவது சீக்கிரமா வெளியில எடுத்திருப்பா. போலீஸ் ஸ்டேஷனே கஷ்டம்னா, இந்த மாதிரி கெட்ட இன்ஸ்பெக்டர் கெட்ட போலீஸ் இருக்கிற இடத்துல இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒவ்வொரு நிமிஷமும் நரகமா இருக்கும். சீக்கிரம் வெளியில கொண்டு வந்திருப்பா. கண்டிப்பாமா, அதுக்கு தான் நானும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன். விக்ரம், இந்தப்பா. என்னமா இது? சாப்பாடுப்பா. அது தெரியுதுமா, யாருக்கு இப்ப இதெல்லாம்? எல்லாம் நம்ம மகாவுக்கு தான். மகாக்கா? மகா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ரெண்டு நாள் ஆச்சு. அவ நிச்சயம் சாப்பிட்டிருக்க மாட்டா. போலீஸ் ஸ்டேஷன் போன அவமானத்துல இப்ப வரைக்கும் சாப்பிடாம தான் இருப்பா. ஒரு பொண்ணு சாப்பிடாம எத்தனை நாளைக்கு இருக்க முடியும்? அதை நினைக்கும் போதே ரொம்ப வருத்தமா இருந்துச்சுப்பா. அதான் நானே கிச்சன்ல நின்னு சமைச்சு எல்லா டிஷ்ஷையும் ரெடி பண்ணிட்டேன். நீ இத கொண்டு போய் அத்தை உனக்காக சமைச்சதுன்னு சொல்லி மகா கிட்ட கொடுத்துட்டு வாப்பா. என்னப்பா யோசிக்கிற? இல்லம்மா, உங்களை போய் விஜய் தப்பாவே சொல்லிக்கிட்டு இருக்கானேமா. அவனை விடு, அவன் சின்ன பையன், அவனுக்கு என்ன தெரியும்? ஒரு மாமியாரா, ஒரு அம்மாவா, ஒரு பொண்ணா? மகா லாக்அப்ல இருக்கிறது நினைச்சு நான் எவ்வளவு வேதனைப்படுறேன் தெரியுமா? சரி சரி, நீ கொண்டு போய் குடு போ.
வேண்டாம். அந்த இன்ஸ்பெக்டர் ஆல்ரெடி ரொம்ப ரஃபாக தான் நடந்துக்கிறான். மகாவோட அம்மா சாப்பாடு கொண்டு போய் கொடுத்ததையே அவன் அலோ பண்ணல. இப்ப நான் வேற கொண்டு போனா என்ன சொல்வானோ யோசனையாவே இருக்குமா? அந்த இன்ஸ்பெக்டர் என்ன அவ்வளவு பெரிய ஆளா? நீ விடு, நான் போறேன். யாருக்கு இருக்கிற பொண்ணுக்கு சாப்பாடு கொடுக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு அவன் யாரு? இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாத்திரலாம். நீங்க விடுங்க, அந்த ஆளுகிட்ட ரெக்வஸ்ட் பண்ணியாவது நீங்க சமைச்ச சாப்பாடை நான் அவளை சாப்பிட வைக்கிறேன். என் செல்ல அம்மா, சரி நான் போயிட்டு வரேன். என்ன நடக்குது? ஒரு பக்கம் மகாவை அழிச்சே தீருவேன்னு மதம் பிடிச்ச காட்டியான மாதிரி அலையிற, இன்னொரு பக்கம் என்னடா கோயில் யானையா இருந்து மருமகளுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்கிற, என்னக்கா இதெல்லாம்? மனசு மாறிட்டியா? சாப்பாடெல்லாம் சமைச்சு கொடுத்து அனுப்புற, என்ன நடக்குது? நானாவது மனசு மாறுறதாவது? விக்ரம் சாப்பாடு கொண்டு போகல. அப்புறம் என்னக்கா? எல்லாத்திலயும் விஷம் கலந்திருக்கேன் மகா. ஹின்னையோட ஆட்டம் முடிஞ்சுதுடி. இதத்தான் ஒரு கல்லுல ரெண்டு மாங்காங்கிறது. அத்தை சமைச்சு கொடுத்துருக்காங்கிறதுக்காகவும் புருஷன் நமக்காக கொண்டு வந்ததுக்காகவும் மகா ஆசாசியா சாப்பிடுவா. என்ன வழக்கத்துக்கு கூடுதலாவே சாப்பிடுவா. அப்படியே மயங்கி விழுந்து ரத்தம் கக்கி செத்து போயிடுவா. ஸ்டேஷன்ல இருக்கிற இன்ஸ்பெக்டர் போலீஸ் எல்லாம் விக்ரம் தான் சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க. அவளும் இல்லாம போயிடுவா. விக்ரமும் கொலை கேஸ்ல ஜெயிலுக்கு போயிடுவான். அப்புறம் நாம ஹாயா இந்த சொத்தையெல்லாம் அனுபவிச்சுட்டு உட்கார்ந்துருக்கலாம். எப்படி கேம் பிளான்? நீ 200 வருஷத்துக்கு முன்னாடி பிறக்கல, பிறந்திருந்தா விக்டோரியா மகாராணிக்கு பதில ஒன்னே இங்கிலாந்துக்கே ராணி ஆக்கி இருப்பாங்க. எல்லாம் சரி, நம்ம இன்ஸ்பெக்டர் கிட்ட சாப்பாடு எதையும் அலோவ் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்கமே, விக்ரம் கொண்டு போற சாப்பாட்டை அவர் திருப்பி அனுப்பிட்டா? அவ்வளவுதான விஷயம், அதையும் சரி பண்ணிடுவோம். வணக்கம். சொல்லுங்க மேடம். நாகராஜ் எப்படி இருக்கீங்க? நீங்க எல்லாம் இருக்கும் எனக்கு என்ன மேடம் கவலை, நான் ஜாலியா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க மேடம்? I am good. ஆமா, புலி கிட்ட பணம் கொடுத்து அனுப்பினே வந்துச்சா? மேடம், புலி பத்திரமா கூட்டம் சேர்த்துட்டாரு மேடம். நான் கேட்ட மாதிரிய பாதி பணமாவும் பாதி நகையாவும் கொண்டு வந்து சேர்த்துட்டாரு மேடம். என்ன இருந்தாலும் பெரியவங்க பெரியவங்க தான் மேடம். உங்களை மாதிரி ஆளுங்களோட சப்போர்ட் இருந்தே எனக்கு போதும், நான் லைஃப்ல வேற லெவலுக்கு போயிடுவேன் மேடம். ஆமா, அந்த மகா என்ன பண்றா? ஒழுங்கா இருக்காளா மேடம்? அவ பொட்டி பாம்பா அடங்கியிருக்கா மேடம். நான் அங்கிட்டு கிட்டு அசைய விடுறதே இல்லையே, என் கண் பார்வையில வச்சிருக்கேன் மேடம். அது மட்டும் இல்லாம அந்த மகா மேல போட்ட கேஸ் எல்லாத்தையும் பயங்கர ஸ்ட்ராங் பண்ணிட்டேன் மேடம். ஓ மேடம், நாளைக்கு அவ எந்த கோர்ட்டுக்கு போனாலும் இதெல்லாம் ஃபேக் கேஸ்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டு வெளியில வரவே முடியாது மேடம். ஃபேன்டாஸ்டிக், அதா வேணும். அப்புறம் எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணணுமே. சொல்லுங்க மேடம், என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, அதுக்கு தான நான் இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல விக்ரம் மகாவுக்கு சாப்பாடு கொண்டு வருவான். அன்னைக்கு அந்த ஜோதி சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தப்ப கொடுக்க விடாம துரத்தி அனுப்பிட்டீங்கல்ல. ஓகே மேடம், அதே மாதிரி விக்ரமே திருப்பி அனுப்பிடவா? நோ 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 நோ, வேண்டாம். நான் அதுக்கு தான் இப்ப ஃபோன் பண்ண. விக்ரம் மகாவுக்கு சாப்பாடு கொடுக்கட்டும், அவனே கூட இருந்து அவளுக்கு பரிமாறியும் விடட்டும்.
அந்த சாப்பாடு அவளுக்காகவே. எங்க வீட்ல ஸ்பெஷலா ரெடியான சாப்பாடு, எங்க வீட்டோட பெஸ்ட் குக் ரெடி பண்ண சாப்பாடு. நான் மேடம் உங்களை புரிஞ்சிக்கவே முடியலையே. இந்த உலகத்திலே உங்களுக்கு பிடிக்காத ஒரு ஆளுன்னா அது மகா மட்டும்தான். ஆனா அந்த மகாவுக்கு நீங்களே ஸ்பெஷலா சாப்பாடு ரெடி பண்ணி அனுப்புறீங்கன்னா என்னதான் மேடம் உங்க பிளான்? கேம்ல எல்லா சமயமும் ஒரே மாதிரி மூமெண்ட்ல ஆடக்கூடாது. அப்பப்ப மூமெண்ட மாத்திக்கிட்டே இருக்கணும். அப்பதான் ஆப்போனண்டால நம்மள ஜட்ஜ் பண்ணவே முடியாது. மேடம் இந்த பணக்காரங்களோட ஆட்டமே தனி ரகம் மேடம், தனி ரகம். அசத்துட்டீங்க மேடம். அப்புறம் இந்த சாப்பாடு விஷயம்லாம் சப்ப மேட்ரு. நான் விக்ரம, அவரே பரிமாறி அவரு கையாலே ஊட்டி விடுற மாதிரி நான் பாத்துக்கிறேன் மேடம். ஓகே, தேங்க்யூ. வெல்கம் மேடம். ஒரு போலீஸ்காரன் சட்டம் மேல கைய வச்சா என்ன நடக்கும்னு உனக்கு நான் காட்டுறேன்டா, காட்டுறேன். மகானிக்கு எதிராக சதி பண்றவங்க வேற எங்கேயோ இருக்காங்களா நினைக்காத ப்ரோ. அவங்க இங்கதான் இருக்காங்க, இந்த வீட்டுல தான் இருக்காங்க. நான் தான் இன்ஸ்பெக்டருக்கு பணத்தை கொடுத்து மகாவை வெளியில விடாம பண்ணிருக்கேன்னு சொல்றான். ஒரு நாள் உனக்கு எல்லா உண்மையும் தெரியும் போது அப்பா அன்னைக்கு இந்த இடத்துல நின்னு அழுவேன். இந்த விஜய் நல்லாதானே இருந்தான், ஏன் திடீர்னு மாறிட்டான்? உலகத்துல எந்த மகனாவது தன் சொந்த அம்மாவை கொலகாரின்னு சொல்லுவானா? இத விஜய் மனசாட்சியே இல்லாம சொல்றானே. அம்மாவுக்கு எவ்வளவு அன்பு இருந்தா கோடீஸ்வரி அவங்க, அவங்க இவ்வளோ எஃபோர்ட் எடுத்து மகாக்காக இத்தனை வெரைட்டி சமைச்சு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஏன் அவனுக்கு புரியவே மாட்டேங்குது? ஃபூல், ஃபூல். ஐஸ்வரா, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. சாமி, எந்திரிங்க, எந்திரிங்க, மெதுவா, பார்த்து பார்த்து மெதுவா எந்திரிங்க. ஆர் யூ ஓகே? உங்களுக்கு எதுவும் ஆகலல்ல? இந்த காயமே போய், இந்த காயத்துக்கு இன்னொரு காயம் ஏற்பட்டா ஏன் தம்பி பதட்டப்படணும்? இல்ல, உங்களுக்கு எதுவும் அடிபடலல்ல சாமி. அப்பாடா, இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. சாமி, தண்ணி ஏதாவது குடிக்கிறீங்களா? உன்னை தாமதப்படுத்துற ஒவ்வொரு நிமிஷமும் இந்த பிரபஞ்சத்துக்கு நல்லது. தண்ணி கொடு. ஒரு நிமிஷம். இந்தாங்க சாமி, குடிங்க. போதுமா சாமி? சாரி சாமி, நான் கார்ல கொஞ்சம் வேகமா வந்துகிட்டு இருந்தேனா, மனசுல கொஞ்சம் கன்ஃபியூஷன்லாம் இருந்தது, அதான் கொஞ்சம் கவனிக்காம அப்படியே வந்துட்டேன். உனக்கு கவனம் இல்லாம இருந்திருக்கலாம், ஆனா மேல ஒருத்தர் இருக்கான் பாரு, அவன் ரொம்ப கவனத்தோட தான் இந்த வேலைய செஞ்சிருக்கான். என்னது? இல்ல, என் கார்ல நான் உங்களை மோத வந்தது கடவுள் கவனத்தோட தான் பண்ணியிருக்காரா? இன்ட்ரெஸ்டிங். நீயும் நானும் சந்திக்கணுங்கிறது இந்த பிரபஞ்சத்தோட விருப்பம் தம்பி. ஐயா, நீங்க எங்கேயோ சாமியாரா இருக்கீங்க, நான் பெரிய பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்கேன், நீங்களும் நானும் சந்திக்கிறத ஏன் கடவுள் விரும்பணும்? உன்ன ஆபத்து சூழ்ந்திருக்கு தம்பி, ஆபத்து சூழ்ந்திருக்கு. வெரி இன்ட்ரெஸ்டிங். இது ஒரு நல்ல பிசினஸ் ட்ரிக்ல. உலகத்துல ரெண்டு குரூப் ஆஃப் ஆளுங்க தான் இருக்காங்க, ஒன்று எப்பவுமே ஆபத்தில் இருக்கவங்க, இன்னொரு குரூப்பு சீக்கிரம் ஆபத்து வரும்னு நம்புறவங்க. நீங்க இப்படி ஒரு விஷயத்த சொன்ன உடனே உங்க முன்னாடி வந்து கை கட்டி நின்றுவாங்க, நீங்களும் அவங்களுக்கு பரிகாரம் அது இதுன்னு சொல்லிட்டு கல்லா கட்ட ஆரம்பிச்சிருவீங்க, அப்படிதானே?
உன்னோட மனைவி புதை சேர்ல சிக்கி மூழ்கிக்கிட்டு இருக்கா. நீ கவனமா இல்லைன்னா அவளை இழந்துருவ. ஓகே ஓகே, ஏதோ ஃப்ளூக்ல அடிச்சு விடுறீங்கல்ல, நான் கிளம்புறேன். உன் மனைவிக்கு சாப்பாடா கொண்டு போற? ஆமா, அதை தூக்கி கடாசிரு, அது சாப்பாடு இல்ல விஷம். ஆல்ரைட் ஆல்ரைட் சாமி, இது எங்க அம்மாவே அவங்க கையால சமைச்ச சாப்பாடு, இது எப்படி விஷமாக முடியும்? சாமி ஓகே, நான் அவசரத்தில் ஏதோ கேர்லெஸ்ஸாக கார் ஓட்டினதில் நீங்கள் கீழே விழுற அளவுக்கு வந்திருக்கீங்க, சரியா? அதனால தான் நான் உங்கள் கூட நின்று பேசிக்கிட்டு இருக்கேன். இதை பாருங்கள், உங்களுக்கு ஏதாவது பணம் வேணும்னா கேளுங்க, நான் கொடுத்துட்டு போகிறேன். இதை பாருங்க சாமி, அதுக்காக நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன்லாம் அர்த்தம் இல்லை, என் லைஃபு எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் நீங்க பண்றது பியூர் சைக்காலஜி கேம். நான் வரேன் சாமி. தந்திரமான தளம் தன்னில் இருப்போர்க்கு மந்திரம் ஏதுக்கடி, குதம்பாய் மந்திரம் ஏதுக்கடி, சத்தியமான தவத்தில் இருப்போர்க்கு உத்தியம் ஏதுக்கடி, குதம்பாய் உத்தியம் ஏதுக்கடி. ஓம் நமச்சிவாய்.